அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் பல திட்டங்களோட இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணியிருந்தாப்ல, ஆனா அவருடைய திட்டம் எதுவுமே அங்க பலிக்கல, எல்லாமே வீணா போயிருச்சுனே சொல்லலாம். சோ இதனால அமெரிக்கா இப்போ பிரிட்டன் பிரதமரான ரிஷி சுனக்க இஸ்ரேலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷி சுனக்க எதுக்காக இஸ்ரேலுக்கு அனுப்பி இருக்காங்க, அமெரிக்காவோட திட்டம் தான் என்ன, அது எப்படி முறியடிக்கப்பட்டது, இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல இனி அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ இதை பத்தி எல்லாம் ரொம்பவே டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். மொத விஷயமா, அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் கிட்டேயே ஒரு மிகப்பெரிய உரையாற்றி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இதுக்கு ரொம்பவே முக்கிய காரணம் என்னன்னா, காசால ஹாஸ்பிட்டல் மேல நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் தான். அந்த தாக்குதல் நடந்த பிறகு அமெரிக்கா நினைச்ச எதுவுமே சரியாவே நடக்கல அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா பைடன் இஸ்ரேலுக்கு போனதுக்கான முக்கிய காரணமே எஜிப்ட் மற்றும் ஜார்டன் அதிபர்களை சந்திச்சு இஸ்ரேலுக்கான ஒரு சப்போர்ட்டை வாங்குறதுக்காக தான். இந்த இரண்டு நாடுகளுமே கடுமையா இஸ்ரேலோட போரை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஜிப்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் வந்து காசா மேல தாக்குதல் நடத்தினா கண்டிப்பா காசாவில் வாழக்கூடிய அப்பாவி மக்கள் எல்லாமே எஜிப்டில் வந்துதான் தஞ்சம் போவாங்க. ஸோ அது எஜிப்டுக்கு பிடிக்கல. நிறைய பேர் சொல்லலாம், பாலஸ்தீனியர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் எஜிப்ட் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி, எஜிப்டுக்கு அது ஒரு நோக்கமா கூட இருக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமான நோக்கம் இதுதான், எஜிப்ட் அரசாங்கம் பாலஸ்தீன அகதிகளை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஓகேங்களா, வேணும்னா நீங்க போய் சர்ச் பண்ணி கூட பாத்துக்கோங்க. ஸோ அதனால தான் எஜிப்ட் இப்போதைக்கு அந்த ராஃபா கிராசிங் அப்படிங்கிறத மூடி வச்சிருக்கிறாங்க. அந்த ராஃபா கிராசிங்கிறத எப்படியாச்சும் எஜிப்ட்கிட்ட பேசி திறக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கா பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க. எதனால எஜிப்ட் பாலஸ்தீன அகதிகளை ஏற்றுக்க மறுக்கிறாங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா எஜிப்டினுடைய சினாய் பெனின்சுலா. இந்த சினாய் பெனின்சுலா பகுதியில் எஜிப்ட் அரசாங்கத்துக்கு எதிரான சில குழுக்கள் இயங்கிட்டு வர்றாங்க. இப்போ பாலஸ்தீன அகதிகள் வந்தாங்க அப்படின்னா அவங்களையும் இந்த சினாய் பெனின்சுலால தான் தங்க வைக்கணும். ஸோ எஜிப்ட் அரசாங்கத்தினுடைய பயம் என்னன்னா, ஒருவேளை அகதிகளோட அகதிகளா இந்த ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் உள்ள வந்துட்டா என்ன பண்றது, அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஆயுதங்கள் எல்லாமே ஈரான் சப்ளை பண்ணது இருக்குது. அந்த ஆயுதங்கள் எஜிப்ட் அரசாங்கத்துக்கு எதிரான குழுக்கள்கிட்ட கிடைச்சிருச்சுன்னா இது எஜிப்துக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறிடும். அதனாலயே எஜிப்த் வந்து இந்த ரஃபா கிராசிங்கை மூடி வச்சுட்டு நாங்க அகதிகளை ஏத்துக்க மாட்டோம், அதே மாதிரி இஸ்ரேலும் காசாக்குள்ள போய் எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. காரணம், இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலை அப்படின்னாலே காசாவில் இருக்கிற அப்பாவி மக்கள் யாரும் எஜிப்டை நோக்கி போக மாட்டாங்க இல்லையா. ஸோ இந்த காரணத்தினால தான் ஈவன் வெளிநாடுகளில் இருந்து காசாவில் வாழக்கூடிய அப்பாவி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உதவி பொருட்களை கூட எஜிப்ட் இந்த ராஃபா கிராசிங் வழியாக கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து வெள்ளிக்கிழமை தான் அதை திறந்து விட்டுருக்குறாங்க, அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ஜார்டன் எதுக்காக இஸ்ரேலை எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு சுய நோக்கம் அப்படிங்கிறது இருக்குது. காரணம், இதுக்கு முன்னாடி நடந்த போர்கள், உதாரணத்துக்கு 1948 இஸ்ரேல் அரப் போர், அதே மாதிரி 1967 நடந்த போர், இந்த ரெண்டு போர்லையுமே பல பாலஸ்தீனியர்கள் அகதிகளாக ஜார்டனுக்குள்ள வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பல பாலஸ்தீனியர்கள் ஜார்டனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜார்டன் ரொம்ப ஓப்பனாக இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே பாலஸ்தீனத்திலேருந்து வரக்கூடிய யாரையுமே ஜார்டன் அரசாங்கம் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. யாராச்சும் அப்படி வந்தாங்கன்னா எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபோர்ஸை பயன்படுத்தி அவங்கள தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்தே இந்த போர் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதைய கேட்ட அமெரிக்க அரசாங்கம், சரிப்பா இப்போதைக்கு காசாவில இருந்து வர்ற மக்களை எஜிப்டுக்குள்ள அலோவ் பண்ணுங்க, இந்த போர் முடியற வரைக்கும் மட்டும் அவங்க எஜிப்துக்குள்ள இருக்கட்டும், போர் முடிஞ்சதையும் இஸ்ரேல் மறுபடியும் அந்த காசா பகுதியை திருப்பி கொடுத்துருவாங்க, அவங்க அங்க வந்து தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. ஆனால் எஜிப்த் அரசாங்கம் அமெரிக்காவை நம்புற மாதிரி இல்லை. நீங்கள் இன்னைக்கு இப்படி சொல்லுவீங்க, போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நிலத்தை இஸ்ரேல் திருப்ப கொடுக்காது, ஈவன் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களையும் இஸ்ரேல் வந்து அடிச்சு துரத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல, அவங்க காலங்காலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே தான் வர்றாங்க, அப்படி அடிச்சு துரத்துனா அவங்க ஜார்டனுக்குள்ள ஒரு பக்கம் வருவாங்க, எஜிப்டுக்குள்ள ஒரு பக்கம் வருவாங்க. ஸோ அதே வந்து எங்களால் சமாளிக்க முடியாது. ஸோ நாங்கள் கண்டிப்பாக பார்டரை ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்னு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா, காசாவில் இருக்கிற அப்பாவி மக்களை வெளியேற்றாம இஸ்ரேலை தாக்குதல் நடத்த அனுமதி கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது அமெரிக்காவுக்கு பயங்கரமாக பேக் ஃபயர் ஆகும். கடந்த சில நாட்களாக பாலஸ்தீனர்களுடைய மனித உரிமைகளை பற்றி உலக நாடுகள் பலரும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து யாருமே பேசலை ஆக்சுவலாக. அப்போ இந்த சமயத்தில் இஸ்ரேல் வந்து கொடூரமான ஒரு தாக்குதலை காசா மேலே கட்டவிழ்த்து விட்டது. அதையெல்லாம் இப்போ தான் கொஞ்சூண்டுக்காக குறைச்சிருக்கிறாங்க, இன்னுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல போகிறது கிடையாது.
ஸோ இதனால் எப்படியாச்சும் இந்த ரெண்டு நாடுகளையும் கன்வின்ஸ் பண்ணி அவங்க பார்டர் ஓப்பன் பண்ண வச்சு அப்பாவி மக்களையெல்லாம் வெளியேற்றிட்டு அதுக்கப்புறமா காசா மேலே கடுமையான தாக்குதலை இஸ்ரேலை வச்சு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்காக தான் இந்த ரெண்டு நாடுகளையும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு வந்து வந்தாப்படி. ஆனால் அவர் வந்த விஷயம் எதுவுமே நடக்கலை. ஹாஸ்பிட்டல் மேலே தாக்குதல் நடத்தினதுனால இந்த ரெண்டு நாட்டு அதிபர்களை சந்திக்க இருந்த அந்த மீட்டிங்கே வந்து கேன்சல் ஆகிடுது. வேறு வழி இல்லாமல் திரும்பி போயிடுறார். ஆனாலும் அமெரிக்கா இதை விடுற மாதிரி இல்லை. இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா யார் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க? பிரிட்டனை தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டன் பிரதமரான ரிஷி சுனக்குக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கலாம். கொடுத்தாங்கன்னு நான் சொல்ல வரல, கொடுக்கப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி. எந்த அளவுக்கு ஸ்பீடாக அவர் இஸ்ரேல் போயிருக்கிறாருன்னா பைடன் அமெரிக்காவுக்கு கூட திரும்பி வந்திருக்க மாட்டார். அதுக்கு முன்னாடி ரிஷி சுனக்கு இஸ்ரேலுக்கே போயாச்சு. அங்கே போனதையுமே ரிஷி சுனக் பார்த்தீங்கன்னா சவுதிக்கு விசிட் பண்ணுறாரு. ஸோ எதுக்காக சவுதிக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை மத்திய கிழக்கு நாடுகளில் செய்ய போகிறாங்கன்னா கண்டிப்பாக சவுதியோட ஆதரவுக்கு வேணும். சவுதி ஆதரவு இருந்தாலே மற்ற நாடுகளை கொஞ்சம் அடக்கிடலாம், அதுதான் உண்மை. ஆனால் நம்ம போன வீடியோவில் இதை பற்றி தெளிவாக பார்த்துருந்தோம். அமெரிக்காவினுடைய ஆண்டனி பிளிங்கன் போனப்போ அவர் அவமானப்படுத்தப்பட்டார். அவங்களுக்கு தேவையான ஆதரவை அவங்களால வாங்க முடியல. அதனால் இப்போ பிரிட்டன் பிரதமரான ரிஷி சுனக்கை வச்சு ஒரு சமாதானம் பேசியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ரிஷி சுனக்கு வந்து வெளியே வந்ததையுமே ஓகே, எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நடந்த மீட்டிங் ரொம்பவே ஸ்மூத்தாக போச்சு, சவுதி எங்களுக்கு ஆதரவு தர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிரிட்டன் அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான டீல் அமெரிக்கா போட்டாங்க அப்படின்னு தெரியல. ஸோ மொத்தத்தில் இப்போ சவுதி வந்து பெருசாக எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்பப்படுது. போன வீடியோவில் எதையுமே டீட்டெயில்டாக சொல்லியிருந்தோம். சவுதிக்குமே ஹமாஸ்னால் சுத்தமாக பிடிக்காது, அவங்கள அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடு காமிச்சிருந்தோம் இல்லையா. அதனால் அமெரிக்கா கண்டிப்பாக ஒரு பெட்டரான டீல் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சவுதி அமெரிக்கா பக்கம் சாஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதுதான் உண்மை. மொத்தத்தில் இப்போ என்ன நடந்ததுன்றது நமக்கு கிளாரிட்டியாக தெரியல. ஆனால் அமெரிக்காவுக்கு சாதகமான ஏதோ ஒரு விஷயத்தை சவுதி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. சவுதி கூட இந்த மீட்டிங் பாசிட்டிவாக முடிஞ்சதையுமே ரிஷி சுனக் நேர் எஜிப்டுக்கு போகிறார். எதுக்காகனா எப்படியாச்சும் எஜிப்ட் அதிபரை கன்வின்ஸ் பண்ணி இந்த ராஃபா கிராசிங்கை ஓப்பன் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி ஓப்பன் பண்ணிட்டா போதும் அப்பாவி மக்களையெல்லாம் வெளியேற்றிட்டு டக்குன்னு இஸ்ரேலை வச்சு ஒரு கண்மூடித்தனமான தாக்குதலை காசா மேலே இஷ்டத்துக்குன்னு அட்டாக் பண்ணலாம். ஸோ இதுதான் அமெரிக்காவோட பிளான். அவங்க வந்து உண்மையிலுமே ஓப்பனாக சொல்லணும்னா ஹமாஸை விட்டு வைக்கிற மூடில் அமெரிக்காவும் இல்லை இஸ்ரேலும் இல்லை, அதுதாங்க உண்மை. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த காசா ஸ்ட்ரிப்பில் இருந்த சில அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் கூடவே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் நீங்கள் ராஃபா கிராசிங்கை நோக்கி போங்க, கண்டிப்பாக அந்த பார்டரை திறந்துருவாங்க, அதுலேயே நீங்கள் எஜிப்டுக்கு போயிருங்க அப்படிங்கிற அட்வைசரியே கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ராஃபா பார்டர் கிராசிங்கில் போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணுவாங்களானே இன்னும் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் சொல்லிட்டாங்க. ஏன்னா கன்ஃபார்மாக அமெரிக்கா இதுக்கு மேலே வெயிட் பண்ண போகிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த பார்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுற கடைசி முயற்சி இதாக தான் இருக்கும். இப்போ எஜிப்ட் அதிபர் கையில் தாங்க எல்லாமே இருக்குது. அவர் வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்கிட்டாருன்னா அப்பாவி மக்கள் வெளியேற்றப்பட்டு காப்பாற்றப்படலாம், அதுவும் மொத்தமாக எல்லாத்தையும் காப்பாற்றிடலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஸோ அது நடந்தால் தான் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். இல்லை அவர் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருனா கண்டிப்பாக அதுக்கு மேலே அமெரிக்கா வெயிட் பண்ண மாட்டாங்க. அடுத்த வாரத்தில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இஸ்ரேல் காசாக்குள்ளே போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்கும் அப்படிங்கிறது சீரியஸாக யாருனாலையுமே கணிக்க முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னு நம்பப்படுதுன்னா எஜிப்ட் வந்து அமெரிக்க அரசாங்கத்தோட உதவியோட இந்த சினாய் பெனின்சுலால ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பாலஸ்தீன மக்கள் மட்டும் வாழ்றதுக்கு ஒரு அகதிகள் முகாம் மாதிரி ஏற்படுத்தி அது ஒரு ஜெயில் மாதிரி கிட்டத்தட்ட அதை விட்டு அவங்கள வெளியேறாமல் தடுத்து நிறுத்துற மாதிரி சுற்றியும் பயங்கரமான ப்ரொடெக்ஷன்லாம் போட்டு பாலஸ்தீன மக்களாக அங்கே தான் இருக்கணும். எப்படி காசாக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்களோ அது மாதிரி எஜிப்டுக்குள்ளே கொஞ்சம் நாளைக்கு இந்த போர் முடிகிற வரைக்கும் அடைச்சி வைக்கப்பட்ட சூழலில் இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சீரியஸாக அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் நிலைமையெல்லாம் படும் மோசம் தான், நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.